இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு இளம்பெண்ணினுடைய வாழ்க்கை. அவள் வந்து கேரளத்து பெண், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாள். பியூட்டிஃபுல் மட்டும் இல்லை, அறிவுலையும் செமையாக எந்த படிப்புனாலும் நல்லா படிப்பாள். அந்த மாதிரி ஒரு பிள்ளை அவள். நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணான் படிக்கிறதுக்கு, கேரளாவில் இருந்து. இங்கே வந்து இன்ஜினியரிங் படிப்புக்கு சேர்ந்தால் ரொம்ப டிப்டாப்பாக முதல்ல சாதாரணமாக தான் வந்து சேர்ந்தாள். சேர்ந்த உடனே அவள் அழகில் படிக்கிற பசங்க ரொம்ப பேர் ஆசைப்பட்டாங்க. ரொம்ப பேர் அவள் அந்த மாதிரி மேக்கப்பும் பண்ணுவாள். மேக்கப் பண்ணி ரொம்ப கவர்ச்சிகரமாக பெர்ஃப்யூமெல்லாம் அடித்து அப்படியே ஜம்முன்னு மணக்க மணக்க தான் காலேஜுக்கு வருவாள். அவளை பார்த்துட்டு மற்ற பிள்ளைகள்லாம் இப்போ இது முன்னாடி நம்ம நிற்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு மிரளுவாங்க பொம்பளை பிள்ளைகள், அந்த அளவுக்கு பியூட்டி. அப்படி இருக்கும்போது அந்த காலேஜில் சொல்லு விட்றவங்க தான் தெரிஞ்சு போயிருமே, நல்ல வசதியான வீட்டு பசங்க, அது நல்ல வசதியானவங்க படிக்கிற காலேஜ், வசதியான வீட்டு பசங்க என்ன செய்கிறாங்க, இவளை பார்த்து நல்லா ஜொல்லு அடிக்கிறாங்க. இவள் அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு என்ன செய்கிறா, மூணு பசங்களை தேர்ந்தெடுக்கிறாள். மூணு பசங்களை தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர்கிட்ட நல்லா பழகிறாள். மூணு பேர்கிட்டையுமே நல்லா பழகிறாள் எல்லா விதத்துலேயும். நல்லா வெளியே போய் தங்குறது, நல்லா ஹோட்டலில் சாப்பிட்றது, அவன் எங்கெங்கே கூப்பிட்டானோ என்னென்ன செய்கிறானோ எல்லாத்துக்கும், ஆனால் எல்லாம் பாதுகாப்போடு, எதுவும் கன்சீவ் ஆகிடாதபடிக்கு எல்லா பாதுகாப்போடையும் மூணு பேர்கிட்டையுமே தனித்தனியாக பழகிறாள். மூணு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லிக்கிற மாட்டாங்க. நம்ம சொன்னால் இவள் பியூட்டியுமே அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லாமலேயே இவங்க காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஈடாக அவன் நல்லா நிறைய பணக்கார வீட்டு பசங்க இல்லையா, ஏடிஎம்லேயே அவங்க பாட்டுக்கு எடுத்து விளையாடுறாங்க. அவளுக்கு என்னென்ன கிஃப்டெல்லாமோ வாங்கி தராங்க, எல்லாம் வசதியானதான். ட்ரெஸ்ஸு அவள் என்னென்ன கேட்குறாளோ, பணம் எல்லாம், மோதிரம், செயின், இப்படி எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. அவள் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் செலவழிச்சிக்கிடுவா நல்லா. அவங்க யாரும் சந்தேகப்படக்கூடாது இல்லையா, இவள் பெரிய பணக்கார தோரணையில் தான் என் நேரமும் எங்கே போனாலும் காரில் தான் போகிறது, காரில் தான் வர்றது, இந்த மாதிரி என் நேரமும் தன்னை பணக்காரி மாதிரியே காட்டிக்கிடுவாள். இப்படியே 4 வருஷம் அந்த பசங்கக்கிட்ட வாங்கியே நல்லா என்ஜாய் பண்ணான். 4 வருஷமாக நல்லா ஜாலியாக படித்தா, எல்லாம் செஞ்சா. படித்து முடித்து வெளியேறும்போது பசங்க, என் கடைசி நம்ம தான், நமக்கு தானே, 3 பேரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ தனித்தனியாக ஒவ்வொருத்தட்டையும் சொல்கிற, நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவ, எனக்கு நல்லா வசதியாக படிக்கணும், நல்லா வசதியான வாழ்க்கை வாழணும்னு நான் நினச்சேன். அதை சாதிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் பழகினேன், அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஆனால் நிச்சயமாக நீங்கள் எனக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் நான் வேலைக்கு போய் திரும்ப தந்துடுவேன். நிச்சயமாக நீங்கள் அதை வாங்கிக்கிறணும். மற்றபடி நீங்கள் என் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு இவனுக்கும் தெரியாது, 3 பேருக்கும் தெரியாத அளவுக்கு ஒருத்தன்ட்டையும் சொல்லிட்டு அவள் காலேஜ் முடிஞ்சு எஸ்கேப் ஆகிட்டான். இவங்க யார்கிட்ட போய் சொல்கிறது, இந்த தேள் கொட்டின திருடை மாதிரி, ஐயோ இப்படி நல்லா நம்மளை வசமாக ஏமாற்றிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முகம் ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன்டே இவளை பற்றி உனக்கு தெரியுமா, ஆமாடா நான் இப்படி ஆகிட்டேன், நான் இப்படி ஆகிட்டேன், 3 பேரும் சொன்னோடனே, அடப்பாவி நம்ம நல்லா 3 பேரை ஏமாற்றிருக்கா அப்படின்னு. 3 பேர் ஃபோன் நம்பரும் பார்த்தா 3 வேறு அவங்க ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள், அப்படி ஃபோனும் கட் ஆயிடுச்சு. அவளை எங்கே போய் இவங்க தேடுவாங்க, செலவழித்த பணமெல்லாம் வேஸ்ட்டு, என்ன அனுபவிச்சிருக்காங்க அவ்வளோதான். அவள் அதுக்கெல்லாம் ஈடுபடுத்து எல்லாத்து காரியங்களையும் சாதிச்சுட்டு அவாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டாள். இன்றைக்கி காலேஜில் நிறைய இப்படி தான் நடக்குது. பணக்கார விட்டு பசங்க எல்லை மீறி பெற்றவங்க என்ன செய்கிறாங்க, பணத்தை தாராளமாக உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நல்லா படி, நீ நல்லா படித்தா போதும் அப்படின்னு தாயும் தகப்பனும் வேலைக்கு போய் நிறைய காசு பிள்ளைகளுக்கு என்ன ஏதுன்னு கேட்காமலே கொடுக்குறாங்க. அவங்க இப்படி தவறான வழியில் அந்த காசெல்லாம் செலவழித்து இப்படி கெட்டு போயிடுறாங்க. அவள் தந்திரமாக எல்லாத்தையும் படிச்சுட்டு இவங்களுக்கு டாட்டா கட்டிட்டு போயிட்டா. இப்படியும் சில மாணவிகள் இருக்காங்க, சில மாணவிகள் தப்பாக போய் வாழ்க்கையை இழந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இதில் எது சிறந்ததுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனாலும் படிக்கிற காலத்தில் பிள்ளைங்க, அது ஆணோ பெண்ணோ,
யாராக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையை நினச்சி படிங்க, நல்லா படிங்க. நமக்கு ஆடம்பரம் தேவையில்லை. அனாவசியமான ஊர் சுத்தல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பசங்களோட பழகிறத விட்டுட்டு நல்லா படித்து குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் நினச்சிங்கன்னா அதுவே இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.